நீங்கள் எவ்வளோ தான் வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5 பாயிண்ட்டை வந்து கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து பயங்கர முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது. யூடியூப்பில் வந்து எந்த யூடியூபர்ஸும் எந்த பெரிய யூடியூபர்ஸும் சொல்ல விரும்பாத, அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயங்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் 1 மில்லியன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தாண்டி நீங்கள் மேலே போவீங்க. அவ்வளோ அற்புதமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து முதல் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிக்கிறீங்க, இல்லாட்டா வந்து இந்த சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆனாலுமே உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாட்டா வாட்ச் டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நீங்கள் வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுளுக்கு போயிங்க. கூகுள் குரோமில் போயிட்டு இந்த இடத்துல கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து காமிக்கும். இது மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வாட் இந்தியா இஸ் சர்ச்சிங் ஃபார் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், மேப் ஐக்கான். அந்த மேப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், இல்லாட்டா வந்து ஸ்ரீலங்கா, இல்லாட்டா வந்து வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கலாம், கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லாட்டா நீங்கள் இந்தியாவில் இருந்துன்னு கூட யூஎஸ்ஏக்கோசரம் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டா வந்து வேறு ஒரு நாட்டுக்கோசரம் நீங்கள் வந்து வீடியோவை க்ரியேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் டாபிக், அதாவது ஏற்கனவே உங்கள் நீங்கள் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி சம்மந்தப்பட்டமான ஏதாவது சர்ச்சிங் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த யூடியூப் கேட்டகரி, அதனால் யூடியூப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். சர்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல பாருங்கள், இன்ட்ரெஸ்டட் ஓவர் டைம், நீங்கள் இந்தியாவில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து பர்டிகுலராக என்ன சர்ச் பண்ணுறாங்க என்பதை வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரிலேட்டட் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்புன்னு சொல்லிட்டு ரைசிங்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே டாப்பு வந்து இருக்குது. ஒரு சிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாப்பிக்கில் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைசிங்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரைசிங் மேட்ரு இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக் வந்து கரெக்டாக வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ தான் மேலே வந்து நிற்குது. அந்த விஷயத்தை நீங்கள் டக்குன்னு வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டாப்பிக்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் யூடியூப் ஷார்ட்ஸ் டாப்பிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே டிமாண்ட்ஸ் வந்து காமிக்குது பாருங்களா, 2, 1, 100 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட்ஸ் வந்து காமிக்குது. எந்த அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், 90%, 80% அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு முறை உங்கள் டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு இன்னொன்று காமிக்கணும்னா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். அப்போ என்ன காமிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுட் அண்ட் குக்கிங்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கு பாருங்களா, 100 போயிது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகமாக சர்ச் ஆகினு இருக்குது, இங்கே ப்ளூ கலர் டார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ மார்க்கு, இந்த ப்ளூ மார்க்கில் எங்கே டார்க்காக இருக்குதோ அங்கே அதிகமான சர்ச் நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் வந்து இதை பார்த்துக்குங்க. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் சொல்ல போகிற விஷயம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போது, அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்முடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணால் தமிழ்நாடு வந்து 20% வந்து ஏதோ சர்ச் பண்ணுறாங்க. கீழே வந்து ரிலேட்டட் டாப்பிக்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த ரைசிங் அப்படின்னா மேலே இப்போ ஏறிக்கொண்டு இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து வின் டாபிக், அதுக்கப்புறம் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பண்ணுறேன், 25 டாபிக்ஸ் வந்து இதில் கவர் ஆகிடுது. இதில் ரிலேட்டடாக உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏதாவது டாப்பிக்கு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. டின்னர் டாப்பிக்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கட்டிங் டாப்பிக்னு சொல்லிட்டு இருக்குது, நிறைய டாப்பிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், டின்னர் டாப்பிக் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த எக்ஸ்ப்ளோர் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து மேலே போய் நிற்குது பாருங்கள் சர்ச்சு. இதில் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா இங்கே ரிலேட்டட் கோரிஸ்ன்னு சொல்லிட்டு வாட் இஸ் காலா டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 23 கோரிஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், 23 கோரிஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா தேடி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்கிற மாதிரியான உங்களால் முடியும் அப்படின்ற டாபிக் எதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஈஸி டின்னர் ரெசிபி ஃபார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு 200% இருக்குது. இந்த மாதிரி டாப்பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது குக்கிங்க்கு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி உங்கள் ரிலேட்டட் கேட்டகரி எதுன்னு சொல்லிட்டு பார்த்து சர்ச் பண்ணிங்க. இந்த ஈஸி டின்னர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா திருப்பி உள்ளே போவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்து அதிகமாக தேடிங்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிறீங்க, இல்லாட்டா வந்து வெறும் மியூசிக் மட்டும் போட்டு குக்கிங் பண்ணுறீங்க, இல்லாட்டா ஷார்ட்ஸில் வெறும் மியூசிக் மட்டும் போடுறீங்கன்னா இது வந்து கர்நாடகாவுக்கு சூஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் பர்டிகுலராக வந்து செலக்ட் பண்ணி டாப்பிக்கு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயன்றது இங்கேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10 வீடியோனாச்சும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோனாச்சும் உங்களுக்கு வைரல் ஆகும். இது வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூடியூப்புக்கு போயிங்க. யூடியூப்பில் போயிட்டு இங்கே வந்து உங்கள் கேட்டகரி, இப்போ குக்கிங் இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றின்னு வச்சிங்களா,
இப்போ அந்த கேட்டகரி சம்மந்தப்பட்டமான பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இமெயில் ஐடியில், புதுசாக ஒரு இமெயில் ஐடியில் வந்து எந்தெந்த கிரியேட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாரையும் வந்து கரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைபில் போனீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வீடியோஸ்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க, அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்க்கு வந்துக்குங்க. வீடியோஸில் வந்துட்டு இப்படியே சர்ச் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா 47, 59, 75 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3.6 lakh அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவில் வந்து உங்கள் பெரிய கிரியேட்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வியூஸ் போயின்னு இருக்கும், திடீர்னு ஒரு மட்டும் அதிகமாக வந்து வியூஸ் வருது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 1.8 lakh வியூஸ்னு சொல்லிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் அப்டேட் 1.8 lakh வியூஸ்னு சொல்லிட்டு இருக்குது. பாருங்கள் ட்ரெண்டிங்கில் அவர் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும் உங்கள் பெரிய கிரியேட்டரை, அப்போ தான் வந்து இது மாதிரி ட்ரெண்டிங்கான டாப்பிக் வந்து செலக்ட் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப் அப்டேட்னு சொல்லிட்டு இருந்தது வந்து அந்த நேரத்தில் ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு விஷயம், அப்பயே நம்ம போட்டதால 1.8 lakh வியூஸ் வந்து வந்திருக்குது. இது மாதிரி ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை நீங்கள் இது மாதிரியும் செலக்ட் பண்ணலாம். உங்கள் பெரிய கிரியேட்டரை வந்து பார்த்துனேருங்க, அவங்களுக்கு நார்மலாக ஒரு வியூஸ் வந்துருக்கும் பார்த்திங்கன்னா 27, 44 சொல்லிட்டு இருக்குது. ஆனால் ஒரு ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து எகிருது, அப்போ அது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயமாக வந்து செலக்ட் பண்ணியிருப்பார் உங்கள் பெரிய கிரியேட்டரு. அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை எடுத்துக்கின்னு இன்னும் கொஞ்சம் உங்கள் பெரிய கிரியேட்டர்னா சொல்கிறாரோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக 3 பாயிண்ட்டை வந்து சேர்த்து நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு சொல்கிறதன் மூலம் சீக்கிரமாக வந்து உங்களுடைய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் அவர் வந்து ரீச் பண்ண முடியும். இது வந்து ரெண்டாவது மெத்தட் ட்ரெண்டிங் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான, புரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ், அதாவது எல்லா பெரிய கிரியேட்டர்ஸும், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு கேட்டகரி குக்கிங்காக இருக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து நான் கேட்டகரி ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய சேனல் வந்து ஒரு புக்கு மாதிரி. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு குக்கிங் ரிலேட்டடான புக்கு வாங்குறீங்கன்னா அதில் ஃபுல்லு குக்கிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய சேனல் வந்து ஒரு புக்கு மாதிரி தான், எந்த ரிலேட்டடான கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டாபிக்ஸ் தான் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் வந்து வேறு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதே டாப்பிக் வந்து நீங்கள் பிடிச்சின்னு போகலாம், அதே கேட்டகரியை நீங்கள் பிடிச்சின்னு போகலாம். ஏன்னா வந்து எந்தும் வந்து அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு குக்கிங் போட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு பார்த்தேன், இங்கிலீஷ் கிராமர் போட்டு பார்த்தேன், இதுமாரி 4-5 போட்டு பார்த்து கடைசியில் வந்து டெக்னாலஜி போடும்போது தான் இது வந்து கிளிக் ஆச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து நிறையா வீடியோஸ் போட்டு பார்க்குறீங்க, எதுவும் கிளிக் ஆகலைன்னா வேறு வேறு கண்டென்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் கடைசியில் வச்சுக்கோங்க. இப்போ வேணால் இப்போ நான் சொல்கிற இந்த 3 எல்லா பாயிண்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதுமாதிரி டாப்பிக்கை வந்து டக் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டக்கு டக்குனா 10 வீடியோவை போட்டு பாருங்கள், கரெக்டாக ஒரு 20 வீடியோவை போட்டு பாருங்கள் ஒரே கேட்டகரியில். எந்த கேட்டகரி வீடியோஸில் வந்து அதிகமான வியூஸ் வர ஆரம்பிக்குதோ உங்கள் சேனலுக்கு அதே கேட்டகரியை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி உங்கள் கேட்டகரி சம்மந்தப்பட்டமான பெரிய சேனல்ஸை வந்து ஒரு 5-6 சேனல்ஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கின்னு அவங்க சேனலுக்கு உள்ளே வந்து போயிட்டு இங்கே வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மோஸ்ட் பாப்புலர்னு சொல்லிட்டு கொடுங்க. மோஸ்ட் பாப்புலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய கிரியேட்டர்ஸுக்கும் மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் வந்து இருக்கும். அதில் வந்து அவர் என்ன கொடுத்துக்கிறாருன்னு பாருங்கள் டைட்டில். இப்போ வந்து ஃபோன் ஹேங்கிங்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருந்து இருக்குது, இது வந்து எவர் கிரீன், அதாவது எப்பொழுதுமே அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகின்னு இருக்கும் வியூஸு. அது மாதிரியான ஒரு 5 மேட்ரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, 5 டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் டு இன்க்ரீஸ் ஜியோ, இது வந்து 5 இயர்ஸ் ஜியோ போட்டுக்கிறது, இப்பயும் வந்து அதுக்கு ட்ரெண்டிங் இருக்குது, அதனால் இது மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் மொபைல் ஃப்ளாஷ் லைட்டை பற்றி, மொபைல் லொக்கேஷனை பற்றி, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பற்றி, அப்புறம் இன்க்ரீஸ் வால்யூம் பற்றி, இதெல்லாம் வந்து எவர்கிரீன் டாப்பிக்ஸு. இது மாதிரி ஒரு 5 கிரியேட்டர்னுடைய மோஸ்ட் பாப்புலர் டாப்பிக்கை மட்டும் எடுத்து அதே வீடியோஸே காப்பி பண்ணாதீங்க, ஏன்னா பழைய வீடியோஸ் இதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. டாப்பிக்கை மட்டும் எடுத்துங்க, அந்த டைட்டிலை மட்டும் எடுத்துங்க. எடுத்துக்கின்னு இப்போ ட்ரெண்டிங்காக இப்போ ரீசெண்டாக இருக்கிற செட்டிங்ஸு இல்லாட்டா ரீசெண்டாக இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி க்ளீனாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதே டாப்பிக்கு புது வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், 5 வீடியோக்குள்ளேயே உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாட்டம் தான் 4000 வாட்ச் அவர் வந்து கண்டிப்பாக ஆகிடும். இதை நீங்கள் பண்ணினு இருக்கும்போதே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ மொபைல் ஹேங்கு ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக் இருக்குதுன்னு வச்சிங்களா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதை என்ன பண்ணுறீங்க, யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ யூடியூப்க்கு வரோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்னிட்டோ மோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டர்ன் ஆன் இன்கார்னிட்டோ மோட்னு, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சுக்கு வாங்க. இதுமாதிரி சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சில் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா மொபைல் ஹேங்கிங் ப்ராப்ளம், அதாவது அவரது மோஸ்ட் பாப்புலர் இருந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுடைய கேட்டகரியில் இருந்த அந்த பாப்புலர் யூடியூபர்னுடைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 டேஸில் யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் 1 மந்த்தில் வந்து ஒரு வீடியோஸ் போட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இங்கே 3 மார்க் தேர்ந்து பாருங்க சைடில், இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் ஃபில்டர்னு சொல்லிட்டு சர்ச் ஃபில்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிற விஷயம் தான் முக்கியமான விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஷார்ட் பைன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு வியூ கவுண்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுங்க. வியூ கவுண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தருது, பார்த்தீங்கன்னா தெரியும் தம்ப்லைன், இங்கே வந்து தம்ப்லைன் தருது பார்த்தீங்களா. இந்த தம்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 crore வியூஸ் வந்து இதற்கு தம்ப்லைனுக்கு வந்துருக்குது. இந்த தம்ப்லைனை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கீழே டக்குன்னு வந்து இது வந்துங்கிறதால, வீடியோ வந்துங்கிறதால உங்களுக்கு மேலே கீழே காமிக்கிறேன். இந்த தம்ப்லைன் இல்லாட்டா வந்து செகண்ட் ஒரு தம்ப்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 crore வியூஸ் இருக்குது. 1 crore வியூஸ் இந்த தம்ப்லைனுக்கு இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேட்டரை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து போட வேண்டியிருக்கும். இது மாதிரி தம்ப்லைன்ஸை நீங்கள் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வந்து கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக வந்து கமாண்டில் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லாமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கான பவர்ஃபுல்லான மெத்தடு எந்த யூடியூபரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனு, சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் மேலே கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. முடிஞ்சால் வந்து எங்கள்கிட்ட ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து இப்போ என்னென்ன பார்த்தோம்னா, முதல்ல கூகுள் ட்ரெண்ட் பார்த்தோம், ரெண்டாவது வந்து உங்கள் கேட்டகரியில் உள்ள பாப்புலரான கிரியேட்டர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அவருடைய எந்த வீடியோ வந்து வைரல் ஆகுதோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போடுங்க. மூணாவது மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களை பாப்புலர் கிரியேட்டனுடைய மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரீக்ரியேட்னு பண்ணுங்கள். அதாவது டைட்டிலை எடுத்துக்கின்னு புதுசாக ஒரு வீடியோ போடுங்க. அவங்களாம் போட்டு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டு இருக்கும், அதே டாப்பிக்கில் புதுசாக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா தம்ப்லைன், அதாவது மோஸ்ட் வியூடு தம்ப்லைன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை கொஞ்சம் சிமிலராக அதே மாதிரியான தம்ப்லைனை வந்து நீங்கள் உங்களுடைய சேனலில் வந்து உங்களுடைய வீடியோஸில் வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்படியெல்லாம் பண்ணியும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இப்போ சொல்ல போகிறத கவனமாக கவனிச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் நிறைய வீடியோ கஷ்டப்பட்டு இது மாதிரி ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக போட்டுட்டிங்கன்னு வச்சிங்களா, போட்டு உங்களுக்கு வியூஸும் வரல, சப்ஸ்கிரைபரும் ஆகலை, வாட்ச் டைமும் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேஜராகி சேனலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு இந்த நேரத்தில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கவனமாக பார்த்துங்க. நிறையா தமிழ் சேனல்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ இன்றைக்கி ட்ராவல் விலாக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, எங்கேயோ வந்து ஃபுட்டெல்லாம் விலாக் பண்ணுக்கிறீங்க, இங்கே சாப்பாடு நல்லாகுது அங்கே சாப்பாடு நல்லாகுது நான் இங்கே பண்ணுறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி கண்டென்ட் போடுறீங்கன்னு வச்சிங்களா, நல்ல கண்டென்ட் இருக்குது உள்ளே, ஆனால் வந்து யாரும் பார்க்க மாட்றாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய டாப் யூடியூபர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா விலாக் பண்ணுறவங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுமாதிரி பெரிய பெரிய அந்த கிரியேட்டர்னுடைய ஃபோட்டோவை வந்து உங்களுடைய தம்ப்லைனில் வந்து ஒரு இடத்துல போட்டுருங்க. போட்டவுடனே பார்த்தீங்கன்னா அது போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கரேஜ் இருக்கணும், அதேமாதிரி கண்டென்ட்டில் தம் இருக்கணும். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த கிரியேட்டர் தான் இருக்கிறாரு உள்ளேன்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. ஆடியன்ஸு வந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு இழப்பும் இல்லாத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்கள உள்ளே கூப்பிட்டுன்னு போகணும். அந்த அளவுக்கான வீடியோஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இதுமாதிரி உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 5-6 வீடியோவில் வந்து வேறு வேறு கிரியேட்டர்ஸினுடைய தம்ப்லைன், உங்கள் தம்ப்லைனில் வேறு வேறு கிரியேட்டர்ஸுடைய ஃபோட்டோஸை போடுங்க. போட்டுட்டு அவங்கள உள்ளே இழுத்து கடைசி வரைக்கும் பார்க்க வைங்க, பயங்கரமாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் மறக்காமல் தம்ப்லைனில் உள்ள வேறு கிரியேட்டர்ஸுடைய ஃபோட்டோஸை வந்து எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோஸை வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு மானிட்டேஷனை வந்து எனேபிள் பண்ணும், அப்போ தான் உங்களுக்கு காசு வந்து வரும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுக்கும்போது, அதாவது உங்களது அந்த கிரைட்டேரியா இருக்குது பார்த்திங்களா மானிட்டேஷன் கிரைட்டேரியா, அது ரீச் ஆனதுக்கப்புறம் உடனே வந்து தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ரூவ்னு சொல்லிட்டு கொடுத்து மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டா வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகாது, இதை கவனமாக கவனிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்கலாம். இப்போ நீ இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. அப்படியே எனக்கு ஒன்றும் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, கடைசியாக ஒரு ராமபானம் மாதிரி ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 100 வீடியோஸ், அதாவது ஒரு கேட்டகரி எடுத்துக்கின்னு 100 வீடியோஸ் விட்டாமல் அட்டின்னு அடிக்கிற மாதிரி பவர்ஃபுல்லான வீடியோஸு, பவர்ஃபுல்லான தம்ப்லைன்னு நான் சொன்ன மெத்தடெல்லாம் பயன்படுத்தி 100 வீடியோ போடுங்க. 100 வீடியோ போட்டு நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் யூடியூப்புக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, யூடியூப்புக்கு உங்களுக்கும் லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு சேனலை வந்து குவிட் பண்ணலாம். இந்த மெத்தடெல்லாம் வந்து முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் குவிட் பண்ணத்தனால் பண்ணலாம், புது சேனல் ஆரம்பிக்கத்தனால் ஆரம்பிக்கலாம், அது உங்களுடைய கையில் இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு நிற்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேனலில் செய்ய வேண்டிய செட்டிங்ஸ் வந்து 10 செட்டிங்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு எங்கள் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த சைடில் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 10 செட்டிங்ஸை வந்து பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணாமல் செட்டிங்ஸையும் மாற்றிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.